ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழில் வந்துட்டு இது வரைக்கும் மூணு எபிசோடு முடிஞ்சிருது இல்லைங்க மூணு சீசன் முஞ்சிருது ஸோ அடுத்த சீசன் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிக் பாஸ்குள்ள யாருக்கு போனாலும் அதுல யாரெல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்கள் யாருமே அவங்கள கண்டுக்கவே மாட்டுறாங்க என்னதான் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் அவங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தாலும் ரியாலிட்டில வந்துட்டு அவங்களை யாருமே கண்டிக்கல அப்படின்றதாங்க உண்மை இப்போ சீசன் ஒன்ல ஓவியா வைத்திருங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியே வந்தாங்க ஒன்று ரெண்டு படம் தான் அதுக்கப்புறம் யாருமே அவங்களை கண்டுக்கவே இல்ல ஏன்னா அவங்கதான் அந்த சீசனில் ஃபேமஸ் ஸோ ரெண்டாவது சீசன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரித்விகா அவங்கதான் வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் யாருமே கண்டுக்கவே இல்ல ஸோ மூணாவது சீசன்ல வந்துட்டு அதிகமா ஃபேமஸ் ஆனது லாஸ்ட்லியா அதுக்கப்புறமா முக்கியனே கவினே இதுல லாஸ்ட்லியா வந்துட்டு பயங்கர ஸ்பெஷல் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு முக்கியம் வெளிநாட்டுல இருந்தான் வந்திருந்தா சரி இவங்க ஃபேமஸ் பயங்கரமாங்க அதுன்னு உண்மைதான் ஆனா பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆனதா ஒரு பிரஜனமும் இருக்காது வெளியே வந்த முகினுக்கு வந்துட்டு தமிழ்ல எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்கும் முகின் சம்பந்தமா வந்துட்டு எந்த ஒரு அறிவிப்பும் வரல எந்த ஒரு படத்துலயும் அவர் கம்மிட் ஆகல எந்த ஒரு படத்துக்கும் இசையமை படராவும் ஆகல ஸோ சிங்கராகவும் வந்துட்டு அறிமுகம் ஆகலங்க சரி அவர் ஒரு பக்கம் போனாலும் லாஸ்ட்லியாக அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதாவது லாஸ்ட்லியாக வெளியே வரத்துக்கு முன்னாடியே ராணி பாட் டூவில் வந்துட்டு இவங்க தான் நடிக்க போகிறாங்க ஸோ ஏற்கனவே ஏகப்பட்ட சினிமாவில் கமிட் ஆகுறாங்க விஜய்க்கு ஜோடியாலாம் கமிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புரளி வந்திருக்கு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட கமிட் ஆகலை அப்படின்றது தாங்க உண்மை இந்த மேட்ரே கேட்டிங்கன்னா ஸோ இவங்க வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போயிருக்காங்க அவங்களுடைய தாய்நாடான ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே கொஞ்ச நாள் வந்துட்டு மறுபடியும் அப்பப்போ வந்துட்டு தமிழகத்துக்கு வந்து தான் போகிறாங்க எப்போல்லாம் தமிழகத்துக்கு வராங்களோ அப்போல்லாம் ஒரு ஷூட்டு அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருந்தபடியே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்டு இப்போல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டை அடுத்தடுத்து வந்துட்டு இவங்க எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்களாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயக்குனர் அதை பார்த்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றதாங்க ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வந்துட்டு அவங்கள கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணவே இல்லையா ஸோ இப்போ வரைக்கும் தமிழ் இயக்குநர்கள் யாருமே வந்துட்டு லாஸ்ட்லியாக கண்டுக்கவே இல்லை தாங்க உண்மையான விஷயமே ஆனால் பிக்பாஸ்லேயே இன்னொரு அற்புதம் இருக்குது யாரெல்லாம் பிக்பாஸ் அதிகமாக திட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் வெளியே வந்தால் நிறைய சான்ஸ் கிடைச்சிடும் எடுத்துக்காட்டா வந்துட்டு யாஷிகானந்த் மகதே இவங்கலாம் நிறைய திட்டு வாங்கினாங்க வெளியே வந்து அவங்கலாம் ரெண்டு மூணு படத்தில் கமிட் ஆயிட்டாங்க ஏன் ஐஸ்வர்யா கூட ரெண்டு மூணு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அதே மாதிரி இந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம இவங்க இருக்காங்க பாத்தீங்களா சாக்ஷி அகர்வால் அவங்க கொஞ்சம் அதிகமாக திட்டு வாங்கினாங்க அவங்க ரெண்டு படத்தில் ஆயிருக்காங்க அவ்வளவுக்கு இங்க மியூச்சுவல் சொல்லி சுத்திட்டு இருந்த ரேஷ்மா பாசிபிலிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட ரெண்டு படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க மதுமிதா ஒரு படத்துல வந்துட்டு சந்தானம் கூட மறுபடியும் லாயரா வந்துட்டு ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க இப்படி மத்தவங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருக்கும்போது ஆனா லாஸ்ட்லியா மட்டும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லாம தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்க ஆனா இது கேள்விப்பட்ட லாஸ்ட்லியாவோட ரசிகர்கள் ஆஹா லாஸ்ட்லியா ஆர்மி தான் வந்துட்டு பயங்கரமான சோகத்துல இருந்து வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கத்துக்களை எதுவும் இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்தலாம்